Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. South India's number one travel brand. சொத்து குவிப்பு வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவருடைய எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் இழந்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் கருநாகராஜன் அண்ணன், எப்படி பார்க்குறீங்க தற்போது சிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையும் அதே போல் 50 லட்சம் ரூபாய் அபராதம், நீதிமன்றம் அவர் மேல்முறையீட்டுக்கு போக 30 நாட்கள் கால அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? தீர்ப்பை நான் முதல்ல வரவேற்கிறேன். ஏன்னா உயர்நீதிமன்றம் பல ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கு, 2 ஆட்சிகளிலும் நடைபெற்ற வழக்கு, பல இது புகார்கள் பற்றி குற்றங்கள் பற்றி தீர விசாரித்த பிறகுதான் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சட்டப்படி அவர்களுக்கும் அவருடைய வாய்ப்பு எந்த இடத்திலும் மறுக்கப்படவில்லை. அவர்கள் எங்கள் மீது குற்றம் இல்லை என்று அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் பரிசீலித்த பிறகு, ஆலோசித்த பிறகு சட்டப்படி தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை முதலில் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீதிக்கு தலைவணங்க வேண்டும். எந்த காலத்தில் குற்றம் செய்தாலும் எப்போது ஒரு தண்டனை கிடைக்கும், தர்மம் என்றும் நிலைக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டு. இன்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் 30,000 கோடி திமுகவினுடைய குடும்பத்தினர், அவருடைய பேரன்கள் கலைஞர் காலத்தில் சம்பாதிக்காதையெல்லாம் அவர்களுடைய பேரன்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் 2 ஆண்டுகளில். அந்த தியாகராஜன் சொன்ன வார்த்தைகள் கூட என்றைக்குமே பொய்யாக மாறப்போகிறதில்லை. என்றைக்கோ ஒரு நாள் அதுவும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. தவறு எங்கு நடந்திருந்தாலும் அது தவறு தான், அவங்க தண்டிக்கப்பட வேண்டும்ன்றது பாஜகவினுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜகவில் சேர்ந்த உடனே அவர்கள் புனிதராகி விடுகிறார்கள், அவர்கள் மேலே அந்த நடவடிக்கையெல்லாம் பெரிய அளவுக்கு பாய்வதில்லை. இது இந்தியாவின் பல மாநிலங்களில் நடந்துட்டு இருக்குது. அப்படி நீங்கள் வந்து பொன்முடிக்கோ திமுகவுக்கோ வைக்கிற அந்த ஒரு பார்வையை இப்படி வைக்கிறீங்க, ஆனால் மற்ற உங்களோட சேர்ந்துட்டு அவங்களோட ஐக்கியமாயிட்டா அந்த பார்வையை வைக்கிறது இல்லையா? இது மிக தவறான ஒரு கருத்தை பதிவிடுறீங்க. நான் வரிசையாக பட்டியலிட முடியும். மத்திய பிரதேசம் சரி, ஏற்கனவே யூபியிலையும் சரி, பல்வேறு தவறுகள் பாஜகவினுடைய எம்பி மீது கூட ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவர் தண்டனை அனுபவித்திருக்கிறார். யாரையுமே தண்டனை பெறக்கூடியவர்களை பாஜக முட்டுக் கொடுத்து காப்பாற்றுவதே கிடையாது. புதிதாக யாராவது இணைந்திருக்கிறார்கள், கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள், அஜித் பவார் மீது குற்றம்னா அவருடைய வழக்கு இருக்கு. அவருடைய வழக்குகளை வந்து ரத்து செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. அவரவர்கள் அது குற்றம் இருந்தால் அந்த குற்றத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கவில்லை, குற்றவாளி என்று நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால் அதை யாரும் பாஜகவோ பாரத பிரதமரோ நட்டாஜி அவர்களோ எங்களுடைய அண்ணாமலை அவர்களோ அதை யாரும் ஆதரவாக பேசப்போவது இல்லை. அதுவேறு இன்றைக்கு பொன்முடி மீது அவர்கள் ஏற்கனவே இருக்கிற வழக்கு எந்த வழக்குன்னு மக்களுக்கு குழப்பமாக இருக்குது. திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதியரசர் ஒரு வழக்கை விசாரித்தார், அந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு கிடைத்தது, தானாக முன்வந்து வழக்கை எடுத்தார், உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் போனார்கள். திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து வழக்கை எடுத்தது தவறு என்று அப்பீல் போனார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, அவர் மாதிரி ஒரு நீதியரசர் கிடைப்பதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லி அந்த வழக்கு. இப்போ இந்த வழக்கில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். முதல்ல ஒரு முன்னாள் அமைச்சர், இப்பொழுது அமைச்சர்னே நம்ம பேச, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, திருக்கோளூர் தொகுதி இப்போது காலியாக இருக்கப் போவதாக அறிவிப்பு சீக்கிரம் வெளிவர இருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் கூட அங்கே நடக்க இருக்கும். ஆனால் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ அதே மாதிரி திரு தங்கம் தென்னரசு அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள், இப்படி வரிசையாக பல வழக்கு இருக்குது. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் ஏறத்தாழ 10-11 அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. இந்த முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. ஒவ்வொரு அமைச்சரும் பதவி இழந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் ஒருத்தர் பதவி இழந்து ஒருத்தர் நிலை இருந்தால் இந்த அமைச்சரவை என்னாகும், இல்லை இந்த அமைச்சருடைய தன்மையை இதானு மக்கள் இப்போ வேடிக்கை பார்க்குறாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கு தண்டனை கிடைக்கும் போது இப்போ இருக்கிற ஆட்சி மீதான குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க நீண்ட கால திமுகவின் மூத்த தலைவர்கள் தான். பட் இப்போ இருக்கிற இந்த 2.5 வருஷ கவர்மெண்ட் மாதிரியே நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறதும், அதை ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதும், புரோபகண்டா பண்ணுறதுமா கொண்டு போகிறீங்களே, இதெல்லாம் கடந்த காலத்தில் இவர்கள் மேலே இருந்த வழக்குகள் தான். நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் தான் சொல்கிறீங்க பிஜேபியில் சேர்ந்தால் அவர்கள் புனிதர்களாக மாறிடுறீங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நீதிக்கு உட்பட்டு வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் அமைச்சர்களாக வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இன்னும் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எல்லாம் சொன்னோம், அதுக்கெல்லாம் போதுமான விளக்கத்தை என்ன திமுக அரசு கொடுக்கலை.
என் முதலமைச்சர் மீது மெட்ரோ திட்டம் தொடங்கப்படுகிற போது எங்கள் தலைவர் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலை. முன்னாள் நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் சொன்னதுக்கு இதுவரைக்கும் அவங்க பக்கத்திலிருந்து திமுகவிலிருந்து எந்த பதிலும் வரலை. ஒரு அரசியலாக தானே சார், ஒரு படிநிலை ஒரு காலகட்டம் வரைக்கும் எடுத்துகிட்டு போறீங்க, அதுக்கப்புறம் அதை கடந்து விட்டு தானே போறீங்க. இப்போ நீங்கள் அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகல, நீங்கள் சிபிஐ சிபிசிஐடி கொண்டு போறனெல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்கள் அதனால தான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எல்லா தஸ்தாவேஜுகளையும் நாங்கள் கவர்னர்கிட்ட போய் எங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் ஒரு ட்ரங்க் பட்டியில் வச்சு கொடுத்துருக்கோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால் நிச்சயம் அந்த நடவடிக்கை வந்து முற்றுப்புள்ளி வச்சது நீங்கள் நினைக்காதீங்க, கடந்து போகிற நினைக்காதீங்க. வழக்கமான அரசியல் வேறு, இந்த குற்றச்சாட்டுகள் வேறு. இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைப்போம், அதை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளை நாங்கள் நிச்சயம் இறங்குவோம். ஊழல் குற்றச்சாட்டு, அதே போல் ஊழல் என்றால் அது திமுகவுக்கு மட்டுமே சொந்தம் போல பிரச்சாரத்தை கொண்டு போகிறீங்க. பிஜேபி இன்னைக்கு பொன்முடி மாட்டிக்கிட்டார், இது போல் இன்னும் மாட்டாதவர்கள் யாராலும் எல்லா கட்சியிலும் இருக்காங்களா, அவர்களையும் கண்டுபிடிக்கணும், அவங்களையும் களையெடுக்கணும். நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் அதிமுக ஊழலே பண்ணலையா, அவங்களுடைய ஊழல் பட்டியல் டிஎம்கே ஃபைல் டிஎம்கே ஃபைல்ஸ் 2 விட்ட மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் 2 எல்லாம் விடணும் இல்லை, இருக்கா இல்லையா அவங்ககிட்ட? எல்லார் மேலேயும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மீதும் தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறார். ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மீதும் வழக்கு தொடர்ந்துருக்கிறார். அதை நாங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து நாங்கள் பார்க்க விரும்பலை. அது சட்டப்படியான நடவடிக்கை. இன்றைக்கு பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது, 50 லட்சம் அபராதங்கிறது நீதிபதியோட தீர்ப்பு. இது பாஜக தலைவருடைய தீர்ப்பு இல்லை. இப்போ அடுத்து இதே போன்று தான் நீங்கள் விருதுநகர்லேயும் சிறுவெளிபுத்தூர் நடந்த கோர்ட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதியரசர் மனவேதனையில் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. 3 நாள் ஒரு நீதிபதி தூக்கம் இல்லைங்கிறாரு. இவங்க இந்த தீர்ப்புகளெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக ஒரே மாதிரி தீர்ப்பு, தேதி மட்டும் மாறி இருக்கு. தங்கம் தென்னரசுக்கும் இப்படிலாம் அப்பட்டமான ஒரு விதிமீறல் நீதி பரிமாறணுமே ஒரு கேள்விக்குறி ஆயிருக்குன்னு ஒரு நீதியரசர் சொன்னதை நம்ம பார்க்க தானே செஞ்சோம். இதை நீதியரசர்கள் சொன்னதாக பாருங்க, எதிர்கட்சிகள் சொன்னதாக பார்க்காதீங்க. இன்னும் எத்தனை அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு ஆட்சி தமிழகத்திலே கலைக்கப்பட்டது திமுக அரசு. இது ஒரு மத்திய அரசு. இன்றைக்கு இண்டி கூட்டணியிலே முக்கியமாக அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக ஊழல் கட்சி என்று சொல்லி, திமுக அரசு ஊழல் அரசு என்று சொல்லி ஆட்சியை கலைத்த வரலாறு இங்கே இருக்குங்க. அதனால தான் அங்கே திமுகலாம் ஊழல்னு பேசுகிறோம். இது பாஜக அண்ணாமலை அவர்கள் சொன்னதில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஊழல் அரசுன்னு சொல்லி திமுக ஆட்சியை கலைச்சாங்கல்ல, அதை கணக்கில் எடுத்து பாருங்க. பொன்முடியின் இந்த தீர்ப்பை மேல்முறையீட்டுக்கெல்லாம் போக போறாங்க, அடுத்தகட்ட நடவடிக்கை. அதுக்கு ஒரு ரிலீஃப் 30 நாள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதை நோக்கி போக போகிறது? இது வந்து நீங்க ஒரு பெரிய அளவுக்கான உங்களுக்கான ஒரு பலமா எடுத்துக்கிறீங்க போல, உங்களுடைய அரசியலுக்கான ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி, திமுகவை எதிர்ப்பதற்கான சக்தி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க போல. பாஜகவுக்கு இவர்கள் மீது நடைபெறுகிற ஊழல் குற்றச்சாட்டு ஊழலுக்கான தண்டனை தான் எங்களுக்கு பலம் சேர்க்கிறதா நாங்கள் நினைக்கல. ஆனால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். தனிநபர் பொன்முடி, அவர் ஒரு அமைச்சர் இன்னைக்கு, பட் ஆனால் ஒரு தனிநபர். அது திமுகன்ற ஒரு கட்சிக்கே அது ஒரு சரிவு, பலவீனம். இது திரு ஸ்டாலினுடைய ஆட்சிக்கே இது வந்து கெட்ட பெயர் அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு போகிறது என்ன மாதிரி? இது பொன்முடி தனிநபர்னு முதலமைச்சர் சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். பொன்முடி கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் அமைச்சர் மட்டுமில்ல, அவர் மகன் வந்து எம்பி, இப்படி அவர் மனைவி மகன் மீதும் இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்குது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது செம்மன் விவகாரத்தில். இன்னும் என்னென்ன தீர்ப்புகள் வர காத்திருக்குமோ தெரியாது. அவரை ஒரு தனிநபர்னு திமுக சொல்லி தாண்டி போக முடியாதுங்க, நீங்கள் நினைக்கிற தவறு. திமுக செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் இப்போ உங்ககிட்ட. திமுக செய்தி தொடர் எது வேணாலும் சொல்லலாங்க. 3000 கிலோமீட்டருக்கு மழை நீர் கால்வாய் வெட்டணும்னு ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு, இன்னொரு செய்தி தொடர்பாளர் 6500 கிலோமீட்டருக்கு வெட்டணும்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஏதோ எதிர்த்து பேசுகிறவங்களை வாயை அடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாங்க, அரகண்டாக பேசுகிறாங்க. அதை வந்து இதில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இல்லை. இன்றைக்கு அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சராக மாறியிருக்கிறார், எம்எல்ஏ பொன்முடி முன்னாள் எம்எல்ஏ மாறியிருக்கிறார். இவருக்கு விதிவிலக்கு கிடைக்கும்னு அப்பீலில் போனால், ஏற்கனவே நீதியரசர் ஆனந்த வெங்கடேஸ்வருடைய வழக்கை எடுத்துகிட்டு ஓடினார், இந்த இதை விசாரிக்க வேண்டாங்க, நாங்கள் நியாயமாக தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கி நீதியரசர் ஜெயச்சந்திரனுடைய கருத்துக்கள் அடங்கிய தீர்ப்பையும் எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி.